வணக்கம் நண்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் மூணு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அதில் ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிரபஞ்சமே நன்றி எனக்கு ஸ்விஃப்ட் டிசைர் காரை நீங்கள் கொடுத்தமைக்கு. பிரபஞ்சம் காரை அன்பளிப்பாக கொடுத்தது எப்படி? ஆமாங்க, இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அது நமக்கு நாம் கேட்குற விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் எனக்கு இப்போ கொடுத்துருக்க விஷயம் ஸ்விஃப்ட் டிசையர் கார், ப்ளூ கலர், அதுவும் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன். இது எப்படி கடன் இல்லாமல், அதாவது கடன் இல்லாமல்னு சொல்கிறத தாண்டி முழுதும் கை காசு போட்டு தான் கொடுத்து தான் வாங்கினது, இது எப்படி அப்படிங்கிறத இந்த 10 நிமிஷம் வீடியோ இன்னும் பாக்கி இருக்குது, அதை முழுசாக கேளுங்க, நீங்களே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை சந்தித்து வந்தேன், அது எல்லாத்தையுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே நானாக கேட்டேன், கேட்டது எனக்கு கிடச்சிது. ஆனால் எனக்கு கிடச்ச விஷயத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது, துக்கமும் இருக்குது. விஷயம் என்ன அப்படின்னா, நான் கேட்குறேன் அந்த விஷயத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துடுது, அதே சமயத்தில் அதில் இருக்க சந்தோஷங்கள் நல்ல விஷயங்கள் மட்டும் எங்கள் அண்ணுக்கு பெருசாக தெரியுது. அந்த துக்கம், வருத்தம், கஷ்டம் இதெல்லாமும் ஒரு டயத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பாதிக்குது. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை கேட்குறது நான் தான் ரொம்ப நாளாக தொடர்ந்து. எப்படின்னா, எனக்கு வந்து இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு நான் தான் அடம் பிடிக்கிறேன், தொடர்ந்து கேட்குறேன். கிடைக்கிது, இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. ஆனால் படித்து முடித்த பிறகு அது என் லைஃபுக்கு சூட் ஆகலை, செட் ஆகலை. ஸோ வேறு படிப்பு படிக்கிறேன், அது என் லைஃபுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தாலும் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பல மொழிகளை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, மொழிகளை கற்றுக்கணுமே பிரபஞ்சமே அப்படின்னு கேட்கும் பொழுது 10க்கும் மேற்பட்ட மொழிகளை கற்றுக்கிறேன், பல நாடுகள் சுற்றுறேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் திருப்பி என் தாய்நாடு இந்தியாவுக்கே போகணும், நான் அங்கே சாதிக்கணும், நான் அங்கே முன்னேறணும், தொழில் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து பிரபஞ்சத்திட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். பிரபஞ்சம்னா என்ன முதல்ல அதை பார்ப்போம். இந்த உலகம்தான் பிரபஞ்சம், கண்ணுக்கு தெரியாத அணுத்துகள்கள், காந்த துகள்கள் இருந்தால் இதுதான் பிரபஞ்சத்துடைய மூலக்கூறுகள். நம்ம கேட்குற விஷயங்கள், நம்ம நினைக்கிற எண்ண ஓட்டங்கள், அதுதான் நம்ம வாழ்க்கையில் திருப்பி பிரதிபலிக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது ஒருத்தர் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறாரு, டெய்லி காலைல வேலைக்கு போகிறாரு, திருப்பி சாயந்தரம் வராரு. அப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நான், அவர் ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கடைமட்ட ஊழியராக இருக்கார், ஒரு கிளர்க்காக இருக்கார், சரியா, இல்லை ஒரு கிளீனிங் லேபராக இருக்கார். அவர் டெய்லி போயிட்டு வரவர், எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் வேணும், இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட வேணும் அப்படின்னு இதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா, கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் ஒரு நாள் ப்ரொமோஷனு, கூடுதல் சம்பளம் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட்டு. பட் அது எப்போன்னு தெரியாது. என்ன காரணம்னா, வாழ்க்கையில் வேணும்னு அவர் நினைக்கிறாரு, டெய்லி கடவுள்கிட்ட வேண்டுறாரு, அவ்வளோதான். கடவுளுங்கிறது வந்து எந்த மதத்தை சேர்ந்த எந்த மதத்துடைய கடவுளாக வேணாலும் இருக்கலாம், பொதுவாக பிரபஞ்சத்திட்ட அவர் வேண்டுறாரு. ஸோ எங்கள் வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாள் அது கிடைக்கும், அவ்வளோதான். அதுவே அந்த நபர் இப்படி நினைக்கிறாருன்னு வைங்க, எனக்கு இந்த கம்பெனியுடைய முதலாளி ஆகணும், இல்லை அது ஒரு கவர்மெண்ட் செக்டராக இருந்ததுன்னா இதில் மிகப்பெரிய பதவியான கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் பதவி, இல்லை மேனேஜர் பதவி, வாட்டவர் தலைமை பதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறார், மனசுக்குள்ளே நினைக்கிறார், அதை பற்றி மற்றவங்கள்ட்ட ஐடியா கேட்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு நாள் கண்டிப்பாக அது அவருக்கு கிடைச்சிரும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார் அந்த என்ன விதி என்ன இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்தில் பிரதிபலித்து பிரதிபலித்து நம்ம கேட்குற விஷயந்தான் நமக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ வந்து இவர் கேட்க கேட்க அது ஒரு நாள் கிடைக்கும், ஏன்னா இவர் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதே சமயத்தில் எனக்கு இவர் வந்து ஒரு 2005 இல்லை ஒரு 2015 இந்த மாதிரி வந்து, நான் என்ன அடுத்து படிக்கிறது, நான் எப்படி ஹையர் போஸ்ட்டு போகிறது அப்படின்னு நினைக்கிறாருன்னா,
2015ல் நான் ஒரு அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கும்போது, நான் ஒரு 2018ல் அந்த உயர் பதவியில் போயிட்டு நான் உயர் பதவி அடைஞ்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டு அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு ரொட்டீன் லைஃபுக்கு நடுவில் அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக 2018க்குள்ளே அவருக்கு அது கிடச்சிரும். அதே சமயம் டைம் இருக்கு இல்லையா, அது வந்து டைம் எப்போ எனக்கு வேணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாமல் கேட்டுக்கிட்டே இருந்தால் என்றைக்காவது 2016ல் கிடைக்கலாம், 2025ல் கிடைக்கலாம், 2050லேயும் கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமலும் ஒரு செத்து போகலாம். ஸோ டைமும் முக்கியம், டைமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சரியா. இப்போ நான் வெளிநாட்டிலேருந்து இந்தியா வரணும், இங்கே தொழில் பண்ணணும் அப்படின்னு வந்தேன். வெளிநாட்டிலேருந்து இந்தியாவும் வந்தேன், வெளிநாட்டில் பல வருஷம் வேலை பார்த்தேன். அப்படி இருந்தும் இந்தியா வரணுங்கிற எண்ணம் பல வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்து அதுக்காக நான் போராடினேன், சண்டை போட்டேன். திடீர்னு ஒரு நாள் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த வேலையையும் விட்டுட்டு ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து தொழில் ஆரம்பிக்கணுங்கிறது தானே எண்ணம், இந்த பிரபஞ்சம் சும்மா விடுமா, தொழில் ஆரம்பிக்க வச்சுது, கையில் காசே கிடையாது, சம்பாதிச்ச காசு கையில் கிடையாது, ஆனால் தொழில் ஆரம்பிக்கிறேன். எப்படி உள்ள தொழில்னா, 100 ரூபா போட்டால் 200 ரூபா எடுக்கிற தொழில் சரிங்களா. ஆனால் எப்படி சொல்கிறது, உடனே அந்த தொழிலில் சம்பாதிக்க ஆரம்பிக்க முடியாது, டைம் எடுக்கும், ஒரு வருஷ காலம் மார்க்கெட்டிங் பண்ணணும், அப்புறம்தான், அதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட திருப்பி திருப்பி 10 வாட்டியாவது போயிருந்தால் தான் அவங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே அதிருப்தி இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த தொழிலுக்கான வாய்ப்பும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழில், ஒரு வருட போராட்டத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு வருடம் அந்த தொழில் மூலமாக சம்பாதிச்சு சின்ன சின்ன கடன் இருந்ததெல்லாம் அடைச்சி வீட்டு செலவுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த தொழில் பண்ணின 2 வருஷம், இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்த ஒரு 7-8 வருஷம், இது மொத்தமாகவே என் மனதுக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம், இந்திய அரசாங்கத்தின் ஒரு கம்பெனியில் நான் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வேலையை இந்திய அரசாங்கத்தோட ஒரு கம்பெனியில் பார்க்கணும், அதாவது இந்திய அரசு ஊழியராக ஆகணும் அப்படிங்கிறது எண்ணமாகவே மனசில் இருந்தது. சில நண்பர்கள்ட்ட நான் அதை டிஸ்கஷனும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன்னு வைங்க, இதெல்லாம் நான் வந்து டிஸ்கஷனும் பண்ணியிருக்கேன் நண்பர்கள் வட்டத்தில். ஆக அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சு, நம்ம கேட்டால் அந்த இதையும் கொடுத்துச்சு. ஆக நம்ம கேட்குறது தான் பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறோம்னா, பிரபஞ்சமே நன்றி, என் குடும்பத்திற்கு ஸ்விஃப்ட் டிசையர் காரை நீ கொடுத்தமைக்கு, பிரபஞ்சம் காரை அன்பளிப்பாக கொடுத்தது எப்படி, இதுதான் நம்மளுடைய வீடியோவுடைய டாப்பிக்கு. எதுக்கு குடும்பத்துக்கு கொடுத்ததா சொல்கிறோம் அப்படின்னா, நான் மட்டும் கேட்டுக்கிட்டு இல்லை இந்த காரை, என் மனைவியும் கேட்க ஆரம்பித்தாங்க. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த பிரபஞ்ச விதி கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறையாவே என்னை விட நிறையாவே புரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம்தான் ரெண்டு பேருக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரே புரிஞ்சுக்கிட்டோம். ஆக இந்த ஸ்விஃப்ட் டிசையர் கார் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்து செவத்தில் ஒட்டி வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வேலைக்கு போகிறதுக்கான ஃபோட்டோவும் ஒட்டி வச்சுருந்தோம், அந்த வேலைக்கு நம்ம போயாச்சு. இது ஆக்சுவலி நான் ஒரு இங்கிலீஷ் வீடியோவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா. பட் பிரபஞ்ச விதிங்கிறது உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த நாட்டு மொழிகள்லேயும் உள்ள விளக்கம் உள்ள ஒரு பொதுவான விதி தான். பட் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது ஒரு இங்கிலீஷ் வீடியோவில். அதில் என்னென்னா, அவர் வந்து ஒரு வீட்டுடைய ஃபோட்டோவை கூகுள்லேருந்து எடுத்து பிரிண்ட் போட்டு சவத்தில் ஒட்டி வச்சுருக்காரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் வாடகை வீட்டில் குடியிருந்த சமயத்தில் அந்த வாடகை வீட்டோட சவத்தில் அதை ஒட்டி வச்சுருக்கார். அப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ணி வேறு வாடகை வீட்டுக்கு போகும்போது அந்த ஃபோட்டோவை எடுத்து பொட்டியில் போட்டு தூக்கி வச்சிடுறாங்க. அடுத்த வாடகை வீட்டில் அதை அவங்க ஒட்டலை. இப்படியே அடுத்து ஒரு 10 வருஷம் ஓடிடுது. பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு சொந்த வீடு வாங்குகிறாங்க சரிங்களா. வாங்கி அந்த வீட்டை பெயிண்டிங்லாம் பண்ணி குடியெல்லாம் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து இந்த பழைய பெட்டிகளில் இருக்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்து சவத்தில் மாட்டுவோன்னு மாட்டும்போது மாட்டிட்டார் சரியா. பழைய பெட்டியில் இருந்த எல்லா ஃபோட்டோவும் எடுத்து மாட்டிட்டார்.
அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறாரு, இது மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்க வீடு மாதிரி தான் நமக்கு வேணும்னு சொல்லி ஒட்டி வச்சுருந்த ஃபோட்டோ இது, ஆனால் அதே வீட்டுக்கு நம்ம குடி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் அந்த வீட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. சேம் வீடு, அந்த வீட்டுடைய ஃபோட்டோ தான் அது. ஆக இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கேட்குறத கண்டிப்பாக நமக்கு கொடுக்குது. நம்மளுக்கு நம்ம நல்லதை கேட்டால் நல்லதை கொடுக்குது, கெட்டதை கேட்டால் கெட்டதை கொடுக்குது. நல்ல எண்ணங்களை மனசில் வச்சுருந்தா நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குது, கெட்ட விஷயங்களை மனசில் வச்சுருந்தா கெட்ட விஷயங்களை நமக்கு கொடுக்குது. ஆக இப்போ இந்த ஷிஃப்ட் டிசைர் கார்லேயும் என்ன ஒன்றுன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டரில் தான் பிரிண்ட் எடுத்து சவுத்தில் ஒட்டியிருக்கோம். ஸோ என் மனைவிக்கு வந்து பிளாக் கலர் கார் இப்போ பிடிச்சி போச்சு, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் இல்லையா, ஸோ பிளாக் கலர் கார் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. எனக்கு ப்ளூ கலர் கார் பிடிக்குது. நான் இந்த காரை எப்போ வந்து வாங்கணும்னு நினச்சேனோ கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி, அப்பையிலேருந்து ரோட்டில் போகும்போது இது வரைக்கும் ஒரு லட்சக்கணக்கான ப்ளூ கலர் ஸ்விஃப்ட் டிசையர் லோக்கல் நம்பரை நான் பார்த்துட்டேன். ஸோ இது தாங்க பிரபஞ்ச விதி. ஸோ விதி என்ன பண்ண போகுதுன்னா, ஸோ இந்த விதி என்ன பண்ண போகுதுன்னா, கொடுக்க போகுது. ஆனால் அது கொடுக்கறதுக்கான டைமை முடிவு பண்ண வேண்டியது இப்போ நாங்கள் தான், நான் தான். ஸோ ஒரு ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுக்கு புது கார் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு டைம் அவகாசம் தேவை இல்லையா, சும்மா எடுத்து அங்கே ஒருத்தன் முடிவு பண்ண முடியாது. இது இல்லாமல் பிரபஞ்சம் இன்னும் சில வழிகளில் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது கொடுக்க முயற்சி பண்ணது சரியான புரிதல் இல்லாததுனால அதுகளை நான் வந்து கேட்ச் பண்ண முடியல. ஸோ அதை பற்றின வீடியோக்கள் தொடர்ந்து நான் போடுறேன், நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் தொழில் வீடியோக்கள் ஒரு லிஸ்ட்டு நம்ம போடுவோம், அது உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுடுங்க. இந்த பிரபஞ்ச விதி பற்றின வீடியோ போடும்போது மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள், சரிங்களா. ஸோ இது வந்து பிரபஞ்ச விதி நம்ம சேனலில் வந்திருக்க ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ லட்சக்கணக்கில் இது வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் நான் இந்த ஷிஃப்ட் டிசைர் ப்ளூ காரை பார்த்துட்டேன். வாங்கிறதுக்கு என் மனசில் நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்க டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 2021 பிகினிங். பட் இப்போ 2020 மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் கொரோனா ப்ராப்ளத்தில் போய்கிட்டு இருக்குது. இதில் இருந்தெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நம்ம மீண்டு வந்துடுவோம், ஏன்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ரெண்டும் வந்து ஒரு 8 மாதம்தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம்னாலும் நம்ம வாங்கிடுவோங்கிற எண்ணம் நம்ம மனசில் இருக்குது. ஸோ கடவுள் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து வேறு வகைகளில் நமக்கு பணம் கொடுக்க முயற்சி பண்ணுச்சு, ஆனால் அதை நான் தான் புரிஞ்சிக்க முடியாமல் விட்டுட்டேன். நம்ம வந்து அங்கேயும் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் திங்கிங் இருந்ததுனால நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த விஷயங்களை. ஃபுல் பாசிட்டிவ் திங்கிங் இல்லாமல் இங்கே கொஞ்சம் நெகட்டிவும் இருந்ததுனால தான் நான் அந்த விஷயங்களை மிஸ் பண்ணேன். இல்லாட்டி வந்து கடந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு 20 லட்சரூபா, இப்போ இந்த ஏப்ரலில் ஒரு 1 லட்சரூபா, இதெல்லாம் என் கைக்கு வந்திருக்கும், சம்பாரிச்சிருக்க முடியும். ஸோ இதை பற்றி தொடர்ந்து நான் வந்து காலப்போக்கில் சொல்கிறேன். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டாலும் அது எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஸோ கைஸ், இந்த கார் நம்ம எப்போ வாங்குகிறோன்னா 2021 ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே வாங்குகிறோம். வாங்கிட்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருது அதுக்குள்ளே, சரிங்களா, நான் நம்புகிறேன். வாங்கிட்டு அது அந்த காருடைய வீடியோவையே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் இன்னும் ஒரு 8 மாதத்தில். அப்புறம் யூடியூப்புக்காக வேண்டி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலமாக போராடிக்கிட்டு இருக்கோம். அதிலேருந்து சம்பாதிக்கணும்னு இது வரைக்கும் வருமானம் வரல, இதில் பல தடைகள் சிக்கல்கள் பல தெரியாத விஷயம் இப்படி வரல. இதில் இருந்தும் இந்த மாதம் இந்த வருஷம் 6வது மாதத்துக்குள்ளே ஒரு இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம நம்புகிறோம். இப்போ 4வது மாதம் ஜூன் எண்டுக்குள்ளே நம்ம வந்து இதுலேருந்தும் இன்கம் வந்துடும், இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஸோ கைஸ், பிரபஞ்ச விதியை நம்புங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், தேவையானதை பிரபஞ்சத்திட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, நல்ல விஷயங்களை மட்டுமே கேளுங்க, பெருசாக கேளுங்க, பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.